சென்னையில இருந்து 120 கிலோமீட்டர் வரக்கூடிய இந்த ஒரு மலை, இங்க இருக்க சிவலிங்கத்துக்கு பர்வத மலை மாதிரியே நம்ம கையால நம்ம இங்க அபிஷேகமும் பண்ணலாம். இந்த ஒரு மலையேறத்துக்கு ரெண்டு வழிகள் இருக்கு. அட்வென்ச்சர் வேணும்ன்றவங்களுக்கு ஒரு வழி, ஃபேமிலியோட சேஃபாக வரணும்னா அதுக்கு ஒரு வழியும் இருக்கு. 800 அடிக்கலை கொண்டு பிரம்மாண்டமான சிவலிங்கத்தோட உச்சியில இருந்து இந்த ஊரை நீங்க பார்க்கலாங்க. தவளகிரீஸ்வரர், அதாவது வந்தவாசியிலிருந்து 3 கிலோமீட்டர் முன்னாடியே வரக்கூடிய இந்த தவளகிரீஸ்வரர் மலையை பார்த்தீங்கன்னா 220 மீட்டர், அதாவது 700 மேலே ஃபீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மலை பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரத்தில் நீங்கள் ஏறிடலாம். ரெண்டு வழி இருக்குது இந்த மலையில். முதல் வழி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் படிக்கட்டு, படிக்கட்டு வந்து கொஞ்சம் சேஃபர் சைட், அதாவது ஃபேமிலி குழந்தைங்க யாராச்சும் வந்தாங்கன்னா அந்தமாரி பக்கம் போகலாம். இந்த சைட் பேக் சைடு வழியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் அட்வென்ச்சராக இருக்கும். அட்வென்ச்சர் லைக் பண்ணுறவங்களுக்கு இந்த ஒரு வே வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஒரு பிளேஸ் வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஒரு மலைக்கு நான் ஆல்ரெடி வந்திருக்கேன், தனியாகவே வந்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சர்க்கிளோடு வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மலைக்கு மேலே அப்படி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிவன் கோயில். அவர் பேர் தான் தவளகிரீஸ்வரர்னு சொல்லுவாங்க. இந்த மலைக்கு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 7 மணி ஆக போகுது. ஏன்னா கொஞ்சம் சீக்கிரமாக நாங்கள் வந்துட்டோம். 4 மணிக்கு சென்னையிலேருந்து கிளம்பணும், 4:30 மணிக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 மணி நேரத்தில் நம்ம இங்கே வந்துட்டோம். 1 டே ட்ராவல் தான் இது வந்து ஆல்மோஸ்ட். பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வந்துட்டிங்கன்னா இங்கே வந்து ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி போகிறதுக்குலாம் ஒரு நீங்கள் மத்தியானம்லாம் போயிடலாம். அந்த அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ் இது. நீங்கள் எங்கே இருந்தாலும் வந்தவாசிக்கு டைரெக்டாக வந்ததுக்கப்புறம் அங்கேருந்து ப்ரைவேட் வெஹிக்கிளில் தான் நீங்கள் இந்த தவளகிரீஸ்வரர் வந்து சேர முடியும். இந்த ஒரு மலை அடிவாரத்துக்கு கீழேயே மிகப்பெரிய பார்க்கிங்கே இருக்குது. இந்த மலைக்கு மேலே போனோடனே வந்தவாசி சிட்டியவே சூப்பராக நீங்கள் பார்க்கலாம். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். வர லொக்கேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நேச்சர் கவர்டாக இருக்கும். அண்ட் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் வைக்கணும், ஆளில் போட்டுக்கோங்க. சரி, ஓகே, வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் அட்வென்ச்சராஸ் ஆன ஒரு பிளேஸு. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி வரும். மேலே ஒரு சின்னதாக ஒரு பாண்ட் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. இந்த நம்ம மழை காலத்துலலாம் வந்தால் இந்த இடம் சூப்பராக இருக்குங்க. ஏன் சொல்கிறேன்னா ஃபுல்லாகவே தண்ணி போகும். இந்த வழியிலலாம் நம்ம தண்ணிக்கு மேலே நடந்து போகலாம். இப்போ நம்ம போகிற பாதை பார்த்திங்கன்னா கொஞ்சம் அட்வென்ச்சராக தான் இருக்கும். ரிட்டன் இறங்கும் போது பார்த்தீங்கன்னா படிக்கட்டு வழியாக நம்ம இறங்கி வந்துடலாம். மேலே போனதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ரோன் வியூவில் நான் நிறைய காட்டுறேன். இப்போது ஓரளவுக்கு லைட்டாக தண்ணி இருக்குது. வெயில் காலனால் அந்தளவுக்கு பெருசாக இல்லை. அண்ட் ஒன் மோர் திங், இந்தமாரி ஒரு பிளேஸுக்கெலாம் நம்ம வரும்போது பிளாஸ்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துகிட்டு போனாலும் ரிட்டன் திரும்ப எடுத்துகிட்டு வந்து வெளியே எங்கேயாவது போடலாம். இந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம போட்டால் அது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளே இயற்கையை நம்ம டிஸ்ட்ராய் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் பாதைகள். சூப்பராக இருக்கும். ஆனால் என்ன ஒன்று, அந்த டைமில் நம்ம வரும்போது பாறைகள்லாம் கொஞ்சம் வலுக்கும், அதெல்லாம் நம்ம கொஞ்சம் சேஃபராக பார்த்துக்கணும். அண்ட் ஒன் மோர் திங், இந்த இடத்துல வந்து செருப்பு போடாமலும் நடக்கலாம். அப்படி நடந்தீங்கன்னா கொஞ்சம் சேஃபாக நீங்கள் நடந்து வாங்க. ஏன்னா இந்த ஃபுல்லாகவே கொஞ்சம் காடு மாதிரி இருக்குது. பார்த்து பார்த்து நம்ம நடக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஆள் நடமாட்டம் அதிகமாக இல்லாததுனால அதுதான் ஒரு மெயின் ரீசனு. நான் பார்த்தீங்கன்னா ஷூ போட்டுட்டு தான் நான் நடக்கிறேன். மேலே சாமிக்கு போனது அப்புறம் ஷூவை கழிச்சிட்டு சாமியை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதாக. ஏன்னா இந்த இடத்துல ரெகுலராக ஆள் நடமாட்டம் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து கண்டிப்பாக வந்து
கொஞ்சம் சேஃபராக நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் ஒன் மோதிங் இந்த இடம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் லேக்குன்னு சொல்லியிருப்பேன், ஆனால் எதுவுமே கிடையாது, ஃபுல்லாக காஞ்சி போய் கிடக்கு இப்போ உள்ள வெயில் காலத்துக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அம்மன் கோவில் இருக்குது. பச்சையம்மன் அப்படியே இங்கே முடிச்சதுக்கப்புறம் இந்த ஒரு இடத்துல முனீஸ்வரர் கோவிலும் இருக்கு. எல்லாம் தாண்டினதுக்கப்புறம் தான் இங்கேருந்து திரும்பவும் மலையேற்றம் ஸ்டார்ட் ஆக போகுது. இதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா பாறைகளாகவே தான் இருக்கும். பட் சுற்றி அந்தளவுக்கு யாருமே கிடையாது, நாங்கள் மட்டும்தான் இருக்கோம். ஃபுல்லாக பறவைகளோட சத்தம் அழகாக கேட்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாதி தூரம் வந்தாச்சு. இங்கேருந்து நான் ட்ரோன் ஷாட்ஸ் உங்களுக்கு எடுத்துருப்பேன், அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அகெயின் இங்கேருந்து ஆல்மோஸ்ட் மேலே வந்தாச்சு. இன்னொரு ஹாஃப் அன் ஹவர் நம்ம ட்ரெக் பண்ணால் மட்டும் போதும். இப்போ என்னென்னா ஸ்டெப்ஸ் இருக்க ரூட்டு ஒன்று நான் சொல்லியிருந்தேன்ல, அந்த ரூட்டும் இந்த ரூட்டும் வந்து ஒரே இடத்துல வந்து கனெக்ட் ஆகும். அது பார்த்திங்கன்னா மலையோட ஸ்லோப்னு ஒரு ஸ்லோப் பாயிண்ட் ஒன்று இருக்கும், அந்த இடத்துக்கிட்ட வந்து கனெக்ட் ஆகும். அங்கேருந்து அந்த ஸ்லோப்புக்கு வந்து ஒரு 10 minutes நம்ம நடக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த வீடியோ நான் காட்டுறேன் பாருங்கள். இங்கேருந்து பார்த்திங்கன்னா வந்தவாசி ஃபுல்லாகவே தெரியும். அந்த ஒரு ஸ்லோப் பாயிண்ட் தாங்க நம்ம ஏறணும். சத்தியமாக முடியல, ஏன்னா கொஞ்சம் ஸ்லோப் பார்த்திங்கன்னா ஏற ஏற ரொம்ப டேப்பராக இருக்குது. பட் வெயிலுக்கு முன்னாடி ரீச் ஆனால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். மறக்காமல் நமக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் வாங்குறது ரொம்பவே பெட்ரு, ஏன்னா நடுவில் வந்து மாட்டிக்கிட்டால் ரொம்ப கஷ்டங்க. அதுவும் இல்லாமல் இந்த மலைக்கில் எதுவுமே கிடையாது. இந்த ஒன்று நீங்கள் வந்தவாசி போகணும் அப்படின்னா வழியில் வர ஜங்ஷன் எங்கேயாவது நீங்கள் வாங்கினா மட்டும்தான் உண்டு. தண்ணி பட் ரொம்பவே முக்கியம். எந்த ஒரு சுனையிலையும் பார்த்திங்கன்னா தண்ணி இருக்குது, ஆனால் அந்தளவுக்கு கிளியராக இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா படிக்கட்டிலேருந்து வர ரூட்டும் பாறையிலேருந்து வர ரூட்டும் மொத்தமாக சேர்ந்து இந்த இடத்துல தான் கனெக்ட் ஆகும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா படிக்கட்டு தான். அண்ட் ஃபைனலி இந்த ஒரு ஸ்லோப்பு தாங்க. இந்த மலையோட இருக்கிறதுலே கஷ்டமானதுலாம் இந்த ஸ்லோப் மட்டும்தான். இதை முடிச்சிட்டா ஈஸியாக நம்ம மேலே போயிடலாம்.
அண்ட் ஃபைனலி தவளகிரீஸ்வரர் வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா விநாயகர். இங்கே பார்த்தீங்கன்னா விநாயகர் சிலை ஒன்று இருக்கு. ஃபைனலி தவளகிரீஸ்வரர் வந்தாச்சு. எவ்வளோ நேரம் ஆச்சு வரத்துக்கு? கரெக்டாக ஒரு மணி நேரம் ஆச்சுங்க. வெயில் இல்லாதனால ஒரு மணி நேரம், வெயில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து தாளிச்சு போயிருப்போம். இல்லை ஆனால் எந்த ஒரு மலையிலும் தமிழ்நாட்டில் எங்கே போய் ஏறினாலும் இந்த மாதிரி ஒரு விஷயம் கண்டிப்பாக இருந்துட்டு இருக்கு. ஆ, குளோபலி இப்படி தான். இவனாச்சு இப்படி அவனுங்க கோளாறு, நார்த்தில்தான் சரியான கோளாறு. இந்த மலை மேலே நின்று டான்ஸ் ஆடுவோம். ஆ, இது மாதிரிலாம் நின்று டான்ஸ் ஆடுவோம். உனக்கு பார்த்தல நம்ம இதில் புதுப்பினார்ல என்ன சாமி அது சண்டிகேஸ்வரர். அண்ட் ஃபைனலி தவளகிரீஸ்வரர் பார்த்தாச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிரதோஷம், அதனால் வந்து அபிஷேகம்லாம் பண்ணி வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க. கரெக்டான டைமுக்கும் நாங்கள் வந்திருந்தோம். பட் இந்த ஒரு பிளேஸ் பார்த்திங்கன்னா ஒர்த்தான பிளேஸுங்க. இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சிவன். சிவ 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 ஓம் நம. இங்கே பார்த்தீங்கன்னா முருகரும் இருக்கார். அப்புறம் அப்படியே வந்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிவன். இப்போது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த லொக்கேஷனில் டாப் வியூவில் தான் நம்ம இருக்கோம். ட்ரோன் வியூ நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் வந்தீங்கன்னா கொஞ்சம் வெயிலெல்லாம் இல்லாமல் ஓரளவுக்கு சீக்கிரமாக வரலாம். அப்படி இல்லை ஈவினிங் டைமில் நீங்கள் வரலாம். வந்தீங்கன்னா ஒரு மணி நேரம் இறங்கிறதுக்கு வந்து 20 நிமிஷம் என்னவோ தான் ஆகும். பட் ப்ளேஸ் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வர்த்தான பிளேஸு. கண்டிப்பாக நீங்கள் ஒரு சிவன் ஃபேனாக இருந்தீங்கன்னா இந்த ஒரு பிளேஸுக்கு வந்தே ஆகணும். இந்த ஒரு பிளேஸ் நீங்கள் பார்த்தே ஆகணும். நாம் வந்து தவளகிரி வந்து இந்த மாதிரி ஒரு வியூக்காக தாங்க நம்ம வந்திருக்கோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:30 ஆகுது, சரியான வெயில். ஆனால் ஃபைனலி நம்ம எதுக்காக வந்தோமோ அதை ஃபுல்லாகவே நம்ம வந்து ஃபுல்ஃபில் பண்ணியாச்சு. இப்போது நம்ம கீழே இறங்க போகிறோம். இங்கேருந்து இறங்குறது பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் தான் ஆகும். நம்ம படிக்கட்டில் தான் இறங்க போகிறோம். அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். சரி, ஓகே, வாங்க போகலாம். இதுதான் வந்து படிக்க புதுசாக கட்டின படிக்கட்டு. இது இந்த படிக்கட்டில் நீங்கள் வரணும்னா கீழே இறங்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள், மேலே வரத்துக்கு அந்த சைட்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் இந்த படிக்கட்டு வந்து ஏறினீங்கன்னா ரொம்பவே கஷ்டம்.
ஆக்சுவலி நிறைய பேர் வந்து இந்த படிக்கிறது தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க, ஏன்னா ஓரளவுக்கு சேஃப்டிக்காக. ஏன்னா அந்த சைட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கும், ஆனால் ஏறுறதுக்கு பார்த்தீங்கன்னா அதுதான் கொஞ்சம் பெஸ்ட்டு. இது வந்து ரொம்பவே காலெலாம் பயங்கரமாக ஒலிக்கும், ஆனால் இறங்கும் போது ரொம்பவே ஈஸிங்க. கொஞ்சம் சில்லற வாங்குவோம் கால், வேறு ஒன்றும் கிடையாது, ஆனால் இறங்கிடும், ஷேக் ஆகும் கால், சில்லற வரும். அண்ட் ஃபைனலி தவளகிரீஸ்வரரை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணியே முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் அப்கமிங் வீடியோஸ்க்கு நம்மளுடைய யூடியூபை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வைக்கணும், ஆளில் போட்டுக்கோங்க. நானும் இது ரெகுலராக நான் சொல்லிகிட்டே தான் இருக்கேன், நானும் ரெகுலராக சொல்லிட்டு தான் இருக்கேன். இவனுக்கு கால் கொஞ்சம் சில்லற வாங்குது, வேறு ஒன்றும் கிடையாது.